இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது புதிய அறிவிப்புன்ற வெளியே உள்ளது அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் பிவிசி ஆதார் கார்டு வேணும்னா அதை எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்வது என்பதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுதான் தற்போது விலையின முக்கிய அறிவிப்பு என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆதார் இஷ்யூடு பை யுஐடிஐ ஆர் யூக்வலி வேலுன்னு சொல்லியிருக்காங்க அது அனுஜி வகை ஆதார் கார்டும் வந்து செல்லுபடி சொல்லி மிஷின் போயிட்டு இதிலே நான்கு வகையான ஆதார் கார்டு மிஷன் பண்ணியிருக்காங்க இ ஆதார் கார்டு அதாவது நம்ம மை ஆதார் வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணுற ஆதார் கார்டு அடுத்து ஆதார் லெட்டர் நம்மளுக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ணலாம் லெட்டர் மூலமாக வர ஆதார் கார்டு அது நெக்ஸ்ட்டு எம் ஆதார் கார்டுனால் வந்து எம் ஆதார் ஆப் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணுற ஆதார் கார்டு தான் ஆதார் பிவிசி கார்டையும் மிஷன் பண்ணியிருக்காங்க இதில் அட்வான்ஸான மாடல் வந்து ஆதார் பிவிசி கார்டு தான் இது வந்து பிளாஸ்டிக் கார்டு மாதிரி இருக்கும் இது நீங்கள் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணாலே உங்களோட வீட்டு அட்ரெஸ்க்கே வந்துடும் நீங்கள் இதற்கு ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது நீங்கள் மை ஆதார் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் அப்படி இல்லைனா எம் ஆதார் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக ஆர்ட்ரு பண்ணலாம் இந்த பிவிசி ஆதார் கார்டுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இன்ஸ்டன்டெலாம் ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும் இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி ஆதார் கார்டில் கியூஆர் கோடும் கொடுத்துருப்பாங்க கோஸ்ட் இமேஜஸ் இருக்கும் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு வெரிஃபை பண்ண முடியும் நீங்கள் அமௌண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணும் எத்தனை ஆதார் கார்டு வேணாலும் நீங்கள் பிவிசி ஆதார் கார்டு ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதற்கு எந்த லிமிட்டுமே கிடையாது ஸ்பீடு போஸ்ட் மூலமாக டெலிவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க தற்போது வந்து இந்த ஆதார் கார்டு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு பிரஜர்ஓப் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார் டாட் யூடிஐ டாட் ஜிஓவி டாட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுங்க மை ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷூ ஆகும் வெல்கம் டு மை ஆதார்னு இருக்கும் பாட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிவிசி ஆதார் இருக்கான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஃபைவ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் டப் பிறகு மாதிரி தான் ஷோ ஆகும் அந்த ஆதார் கார்டு பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டனில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதற்கு நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணினா ஆதார் நம்பர் என்ரோல்மெண்ட் ஐடி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ஆதார் நம்பரும் என்டர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா என்ரோல்மெண்ட் ஐடியும் என்டர் பண்ணலாம் ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கேப்ச்சர் கூட இருக்கும் அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோடய ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருந்ததுன்னா மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கங்க நீங்கள் தற்போது என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சென் ஓடிபி அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நண்பர் கொண்ட ஓடிபி உங்களுடைய மொபைலுக்கு வரும் அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ண பிறகு

அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும் அது க்ளோஸ் ஆன பிறகு சப்மிட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா டி ரெசிடென்ட் சொல்லிட்டு உங்களுக்கான எஸ்ஆர்ஆர் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை நோட் பண்ணி வச்சுங்க அதை வைத்து தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும் பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் அதற்கே மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா சூஸ் பேமெண்ட் சொல்லியிருக்கும் நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபிஃப்டி ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணுறேங்க பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் அதன் பிறகு பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு மை ஆதார் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு செக் ஆதார் பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்க எஸ்ஆர் நம்பர் மற்றும் கேப்ச்சர் கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லோட் ஆயிட்டு உங்களுடைய பிவிசி கார்ட் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு ஷூ ஆகும் இதன் மூலமாக அதோடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை பயன்படுத்தி பிவிசி ஆதார் கார்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வேறு எதுவும் டவுட் அதுனா கண்ட் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள்